இந்த தைலத்தை கொடுத்து நிறைய பேர் அந்த ஃபீட்பேக் சொல்லுவாங்க, மேடம் இந்த தைலம் உள்ளுக்கு நான் தைலம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு யோசிச்சேன் எண்ணெயை குடிக்கணுமா அப்படின்ட்டு. தைலம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஜாயின்ட் பெயின் கிடையாது, நடக்கும்போது எனக்கு மூட்டில் வந்து டிக் டிக்னு ஒரு சவுண்டு வருது, கழுக்கழுக்குன்னு சவுண்டு வருது, உட்காந்து எந்திரிக்கும் போது சவுண்டு வருது அப்படின்னு சொல்கிறவங்க, இது எல்லாமே இந்த சவுண்ட் எல்லாம் குறைஞ்சி எனக்கு வந்து மூட்டில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் ஈஸியாக நான் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரக நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா குறுந்தொட்டி வேர் சூரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரணம் எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது, இல்லை கிட்னியில் வந்து பாலிப்ஸ் இருக்குது அப்படின்றவங்க, யூரியா கிரியேட்டின் அதிகமாகிட்டு கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையுது, நெஃப்ரான்ஸோட ஆக்ஷன் எல்லாமே குறைஞ்சி சுருங்கி போச்சு கிட்னி அப்படின்றவங்களுக்கு அந்த குறுந்தொட்டி வேர் சூரணமும் ஒரு சிறந்த மரு. ஹேர் லாஸ் வந்து எனக்கு சிவியராக இருக்குது, என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலே எனக்கு வந்து க்யூர் ஆகலை, என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனே தெரியல அப்படின்றவங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது பேசிக்காக நம்ம நெல்லிக்காய் மருதாணி சேர்க்குறோம் இல்லைங்களா, அதோடு இந்த குறுந்தொட்டி இலைகள் குறுந்தொட்டி வேர். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூலிகை நிறைய மருந்துகள் வடிவத்தில் நம்ம செய்கிறோம், அதே மாதிரி நிறைய நோய்களுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி ஒரு அருமருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய மருந்துகளில் சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிட்ராமுட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் குறுந்தொட்டி அப்படின்னு சொல்லி, குறுந்தொட்டி வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மருந்துகள் சேர்க்கும்பொழுது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வேர் எதற்கெல்லாம் பயன்படுது, நம்மளோட கிளினிக்கில் எந்த மருந்துகளில் எல்லாம் இதை சேர்க்கிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போது சிட்ராமுட்டி வேர் பொதுவாக இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அனல்ஜெல்சிக் எஃபெக்டும் இருக்குது, அதாவது வலி நிவாரணி. நம்ம வந்து வலி இருக்குது, ஏதாவது ஒரு பெயின் நமக்கு இருக்குது, மூட்டு வலி இருக்குது, லோ பேக் பெயின் இருக்குது அப்படின்னும் பொழுது, குறிப்பாக மைக்ரைன் ஒற்றை தலைவலி இருக்குது அப்படின்னும் பொழுது, ஏதாவது ஒரு பெயின் கில்லரை நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக சிட்ராமுட்டி இருக்கக்கூடிய மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக விரைவில் அதுவும் நிரந்தரமாக பக்க விளைவுகள் இல்லாமல் இதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். குறிப்பாக பார்த்தோம்னா இதிலிருந்து முதல்ல நான் சொல்லக்கூடிய மருந்து முறை என்னென்னா தைல வகையை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அகத்தியர் தைல வர்க்கம் இதிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த தைலத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இது எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தினா முக்கியமாக சரவாங்கி நோய், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு, முறைசுரம் அப்படின்னு சொல்கிறோம், அடிக்கடி ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும்போது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், எலும்புருக்கி நோய், இதற்கு எல்லாத்துக்குமே இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். குறுந்தொட்டி வேர் நம்ம இரவிலே அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். காலையில் இந்த கஷாயத்தை நல்லா கொதிக்க வைக்கணும். எட்டில் ஒரு பங்காக இதை நம்ம நல்லா காய்ச்சி சுண்ட வச்சு எடுத்துக்கணும். இதற்கு இருக்கக்கூடிய அந்த கஷாயத்தினோட அளவுக்கு சம அளவு நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து இதை திரும்ப நம்ம தைலமாக காய்ச்சும்போது என்ன ஆகும்னா இந்த கஷாயத்தில் இருக்கக்கூடிய அந்த குறுந்தொட்டி வேர் அதோடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மணல் மாதிரி ஒரு கற்கம் மாதிரி அடியில் படிய ஆரம்பிக்கும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து சேகரித்து எடுத்துக்கணும். இந்த தைலம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் யூஸ் உள்ளுக்கும் பயன்படுத்தலாம், எக்ஸ்டர்னல் வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம். தலை முழுக்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வரலாம். வலிப்பு நோய் இருக்குது அப்படின்றவங்க, இல்லை நம்மளுக்கு வந்து தலையில் அதிகமாக ப்ரெஷர் இருக்கா, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். இன்டர்னலாகவும் இதை எடுக்கிறோம் அப்படின்னும்போது வலிகளுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்குது. இந்த தைலத்தை கொடுத்து நிறைய பேர் அந்த ஃபீட்பேக் சொல்லுவாங்க, மேடம் இந்த தைலம் உள்ளுக்கு நான் தைலம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு யோசிச்சேன் எண்ணெயை குடிக்கணுமா அப்படின்ட்டு. தைலம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஜாயின்ட் பெயின் கிடையாது, நடக்கும்போது எனக்கு மூட்டில் வந்து டிக் டிக்னு ஒரு சவுண்டு வருது, கழுக்கழுக்குன்னு சவுண்டு வருது, உட்காந்து எந்திரிக்கும் போது சவுண்டு வருது அப்படின்னு சொல்கிறவங்க, இது எல்லாமே இந்த சவுண்ட் எல்லாம் குறைஞ்சி எனக்கு வந்து மூட்டில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் ஈஸியாக நான் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபீவர் அதிகப்படியான காய்ச்சல் இருக்குது அப்படின்னும்போதோ, இல்லை இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் இருந்து நம்ம க்யூர் ஆகி வரோம் அப்படின்னும்போது ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு அசதி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க இந்த குறுந்தொட்டி வேரை பயன்படுத்தி இந்த கஞ்சியை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதில் குறுந்தொட்டி வேர் எடுத்துகிட்டு இதோட என்னென்ன சேர்க்கலாம்னா பாசிப்பருப்பு கொஞ்சமாக நம்ம வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம், வில்வ இலைகள்,
பற்படாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இதை வந்து நம்ம கஞ்சி பவுடர் மாதிரியும் கொடுக்குறோம். அதாவது அரிசி தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க, மீதி மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம பவுடர் ஃபார்ம்லையும் கொடுக்குறோம். அடிக்கடி எனக்கு ஃபீவர் வருது, இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்றவங்க, பெரியவங்களுக்கு கூட பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு இந்த பார்க்கின்சன்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு, பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குது, நடுக்குவாதம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். வாதத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்கிறதுனால இந்த கஞ்சி வாரத்திற்கு 4-5 முறை பயன்படுத்திட்டு வரலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இந்த கஞ்சியை நம்ம குடிச்சிட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக சிறுநீரக நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா குறுந்தொட்டி வேர் சூரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரணம் எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது, இல்லை கிட்னியில் வந்து பாலிப்ஸ் இருக்குது அப்படின்றவங்க, யூரியா கிரியேட்டின் அதிகமாகிட்டு கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையுது, நெஃப்ரான்ஸோட ஆக்ஷன் எல்லாமே குறைஞ்சி சுருங்கி போச்சு கிட்னி அப்படின்றவங்களுக்கு அந்த குறுந்தொட்டி வேர் சூரணமும் ஒரு சிறந்த மருந்தாக கொடுத்துட்ருக்கோம். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கஷாயத்தோடு சேர்த்தோ, இல்லை அப்படின்னா இதை தனியாக நெய்யோடையோ தேனோடையோ கலந்து குறுந்தொட்டி வேர் சூரணத்தை எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் முக்கியமாக இப்போ பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, ஆசனவாய் பகுதியில் ஒரு கடுப்பு எரிச்சல் மூலாதார சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனாக ஹெமராய்ட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க முக்கியமாக ஹீட், அதாவது உடல் உஷ்ணம் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு இதையும் பயன்படுத்தலாம். இப்போ பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்றவங்க துத்தி இலைகளை நம்ம பயன்படுத்துவோம், அதனோட சேர்த்து சம அளவு இந்த இலையும் பயன்படுத்தலாம். குறுந்தொட்டி இலைகள் அது சிட்டாமுட்டி இலைகளையும் சேர்த்து அரைத்து நம்ம எக்ஸ்ட்ரா வெளிப்பிரயோகமாக பயன்படுத்திட்டு வரலாம். இல்லை அப்படின்னா இந்த குறுந்தொட்டி தைலம், நான் சொன்ன மாதிரி தைலத்தையே நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த தைலத்தையும் நம்ம உள்ளுக்கு குடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதிகமான உஷ்ணம் குறைந்து சுவாசன வயல் கடுப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, இவங்களுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தலை முடி உதிர்தல், ஹேர்லாஸ் வந்து எனக்கு சிவியராக இருக்குது, என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலே எனக்கு வந்து க்யூர் ஆகலை, என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனே தெரியல அப்படின்றவங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது பேசிக்காக நம்ம நெல்லிக்காய் மருதாணி சேர்க்கிறோம் இல்லைங்களா, அதோடு இந்த குறுந்தொட்டி இலைகள் குறுந்தொட்டி வேர் இதையும் சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சிக்கலாம். இதை தைலமாக காய்ச்சி எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது தலையில் ஒரு சிலருக்கு வந்து ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும், தலையோட வேர்கால்களில் வந்து பார்த்தோம்னா சின்ன கட்டி மாதிரி வர ஆரம்பிக்கும், அந்த கட்டியிலேருந்து சின்னதாக சீல் கொடுத்து அது இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும், திரும்ப ஹேர்லாஸ் ஆகும், இல்லைன்னா டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, இல்லை சொரியாட்டிக் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னும் போது இந்த தைலத்தை பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது தான் இந்த குறுந்தொட்டி. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கும். இதை இந்த மாதிரியான மருத்துவ முறைகளெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் மிக விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு மூலிகை சித்த மருத்துவத்தோட சிறப்பே என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மூலிகையை பல வகைகளில் ஒவ்வொரு தேகிக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் ஏற்ற மாதிரியான மருந்தாக செய்து அதை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த இந்த மருந்து குறுந்தொட்டியை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.